பூஞ்சை மண் வாசனையுடன் நவீன சுகந்தத்தையும் தெளித்து ஓவியங்கள் படைக்கும் நெடுஞ்செழியன் ராயந்தூர் என்ற கிராமத்தில் பிறந்த இளம் தலைமுறை ஓவியர். ஒரு கையில் பூரிகை, இன்னொன்றில் சுட்டுளி. அந்த கட்டை விரலுக்கும் சுட்டு விரலுக்கும் இடையே ஓவியம் சிற்பம் என இரட்டை குழந்தை மிக்க கலைஞர் இவர். தூரிகை சிற்றுளி. இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற பரபரப்பு, கடும் உழைப்பு, பரிசோதனை முயற்சி, திருப்தியின்மை, இவையே ஓவியர் செழியன். புதிது புதிதாக எத்தனையோ கோணங்களில் ஓவியம் தீட்டும் இவரது ஏற்ற கோணத்திற்கு ஏணியாக இருந்தது கும்பகோணம் ஓவிய கல்லூரி. கலைகளின் கருப்பை தஞ்சை மண் இவரது பிறப்பை எண்ணி பெருமிதம் கொள்கிறது. இவரது தொடக்க காலத்தில் மிகவும் தத்ரூபத்தன்மை நிறைந்த பல ஓவியங்களை உருவாக்கியுள்ளார். அவற்றுள் உழைக்கும் மக்களின் உணர்வுகளையும் சோகங்களையும் கரடு முரடான வாழ்க்கை அனுபவங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய சிறப்புமிக்க பல ஓவியங்கள் குறிப்பிடத்தக்கவை. மதங்கள் என்பதுதான் வேறானவை, மனிதம் என்பது ஒன்றுதான் என்பதை காட்டும் ஓவியமும். லியனார்டோ டாவின்சியின் உலகப்புகழ் பெற்ற மோனாலிசாவே தஞ்சை கலையில் வியந்து தஞ்சை தலையாட்டி பொம்மையை கையில் ஏந்தியபடி பெரிய கோவிலை சுற்றி உலா வருவதைப் போன்ற ஓவியமும் இன்றும் கூட மக்களாலும் பத்திரிகையாளர்களாலும் பாராட்டப்பட்டு வருகின்றன. இவருடைய மாணவ பருவத்திலேயே தனது ஓவிய கண்காட்சியை நடத்தி சாதனை படைத்தார். செழியனின் ஓவியங்கள் பழைய பண்பாட்டு சித்திரங்களும் உரைநிலையில் கனவு நிலை பிம்பங்களாய் பின்புலத்தில் காண கிடக்கின்றன. காங்கடா பாணிகளானாலும் பைசாண்டின் பாணியானாலும் இவரது தூரிகைகள் ஒருமைப்பாட்டுடன் உள்வாங்கிக் கொள்கின்றன. பாரத கலாச்சாரத்தின் வேர்கள் அடிநாதமாக காணப்படுகின்றன. துன்பங்களிலிருந்து ஜனிக்கும் இவரது பாத்திரங்கள் நவீன முலாமுடன் மிளிர்கின்றன. இவரது வண்ணத் தேர்வும் முறையும் பளிச்சென்றிருப்பவை. பார்வையாளனை எந்த தருணத்திலும் சோர்வு கொள்ள விட்டுவிடாத சுறுசுறுப்பு தன்மை கொண்ட வண்ணமுறை, இவர் உபயோகிக்கும் வெம்மையான வண்ணங்களும் இவரது விசேஷ வண்ண கையளவில் தணிவு பெற்று குளிர்ந்து கண்களுக்கு குளிர்ச்சியாக தோன்றும் சிறப்பு கொண்டவை. இந்திய குறு ஓவியங்கள் ராஜஸ்தான் பஹாடி மற்றும் காங்கடா பள்ளத்தாக்கு ஓவிய மரபில் நவீன ஓவிய நீரோட்டத்துடன் தொடரும் முகமாய் நிறையவே ஓவியங்களை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஓவியங்களை ஒருமுறை பார்த்துவிட்டால் நமது கண்களுக்குள் நிறைய வண்ணங்களும் வடிவங்களும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். Thank you.
என் ஓவியத்தின் ஒவ்வொரு துளியும் எனது அடுத்த படைப்பிற்கான உந்துதலை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து கோட்டோவியத்திலும் வண்ண ஓவியத்திலும் பல பரீட்சைகளை செய்த இவர் பலவிதமான செய்முறைகளை கையாண்டு சிற்பங்களையும் உருவாக்கியுள்ளார். இவருடைய சிற்பங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன. ஓவியத்துறையில் பல விருதுகளை பெற்ற இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கலைக்களஞ்சிய மையத்தில் ஓவியராக பணியாற்றி 16 தொகுதிகளுக்கும் நாட்டுப்புற கலைகள் பற்றிய ஆய்வுக்காகவும் ஆயிரக்கணக்கான சித்திரங்களையும் படைத்துள்ளார். கலையான பொய்க்கால் குதிரையினை விதையாக கொண்டு அவரது வாழ்நாளின் உணர்வுகளையும் அனுபவங்களையும் உரமாக்கி 80 ஓவியங்கள் அடங்கிய ஓவிய மொழி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். மும்பை, தில்லி, பெங்களூர், சென்னை என இந்தியாவின் பல மாநிலங்களில் 20க்கும் மேற்பட்ட தனிநபர் கண்காட்சிகளும் 30க்கும் மேற்பட்ட பலநபர் கண்காட்சியும் நடத்தியுள்ள இவர் ஓவியங்கள் உலகில் பல நாடுகளை அலங்கரிக்கின்றன. சென்னை திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தால் கலை ஞாயிறு என்ற பட்டமளித்து போற்றப்பட்டவர். ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது வேறொன்றாக கிடைத்தவைகள்தான் எனது இந்த சிற்பங்களுக்கான உத்திகள் எல்லாம். கசக்கி கண்டெடுக்கப்பட்டவர்கள்தான் எனது இந்த முன்னோர்களும் உறவுக்காரர்களும் நண்பர்களும். உனக்கும் எனக்கும் கை வலக்கை இடக்கை, செழியனுக்கு கை தூரிகை. விரைவில் கணிப்பொறியாய் வீச்சில் தீப்பொறியாய் அவன் விரல்களும் ஓவியமும். ஓவியத்தை செழியன் வரைந்தான் என்றா சொன்னேன்? இல்லை, ஈன்றான். உயிரின் துடிப்போடும் உடலின் துடிப்போடும் தாயாய், இல்லை தாயையும் மிஞ்சியவனாய். உயிர் ஓவியங்களின் தாயாய் செழியன் வீச்சான கோடுகள் மூச்சான படைப்பு என இவர் ஓவியம் பற்றி பாடுகிறார் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன்.
தொடர்ந்து ஓவியம் தீட்டுவது சுகம். வயது முதிர்ந்தால், நரம்புகள் நடுங்கினால் எழுந்த கேள்விகளால் உண்டானவைதான் இந்த புதிய கோடுகள். ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான பயிற்சியும் சிந்தனையும் போராட்டமும் தான் என்னுடைய இன்றைய